ஜீ ஹீலிங் நேயர்களுக்கு வணக்கம். நான் பாக்யா அசோக், ரேக்கி கிராண்ட் மாஸ்டர் அண்ட் டாரோ கார்ட் ரீடர். வரக்கூடிய செப்டம்பர் 28 நம்மளோட ஜீல் ஹீலிங்கில் ரூட் சக்ராவோட ஹீலிங் செஷன் இருக்கு. ஸோ நீங்கள் யாரெல்லாம் பார்ட்டிசிபேட் பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ டிஸ்கிரிப்ஷன்லேயே லிங்க் இருக்குது, நீங்கள் ஜாயின் பண்ணிக்கலாம். நீங்கள் எந்த ஊரில் இருந்து வேணாலும் ஜாயின் பண்ணிக்கலாம். ஏன்னா யூடியூபோட லைவ் ஹீலிங் செஷன் இது. ஸோ நீங்கள் எந்த ஊரில் எங்கே இருந்தீங்கனாலும் அந்த ஹீலிங் எனர்ஜியை உங்களால் ஃபஸ்ட்டு சென்ஸ் பண்ண முடியும். செஷன்லேயே உங்களால் நல்லா சென்ஸ் பண்ண முடியும். இந்த மாதத்துக்குண்டான ஹீலிங் செஷனில் என்ன ஹீலிங் செஷன் நீங்கள் உங்களுக்கு கிடைக்கும் போது அப்படின்னா, ரூட் சக்ராக்கு உண்டான ஹீலிங் செஷன். ரூட் சக்ரா பற்றி நான் உங்களுக்கு நிறைய சொல்லியிருக்கேன். ஸ்டில் ஒரு சின்ன ஒரு இன்ட்ரோ கொடுக்குற, ரூட் சக்ரானா என்ன அப்படின்றது. ரூட் சக்ரா ஒரு பர்சனுக்கு இம்பேலன்ஸ்டாக இருந்ததுன்னா, பணம் சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள் இருக்கிறது, கடன் சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள் இருக்கிறது, பண ஈர்ப்பு வந்து ரொம்ப டிஃபிகல்ட்டாக அவங்களுக்கு இருக்கிறது, அப்புறம் ஒரு இனம் புரியாத பயங்கள் வந்து அவங்களுக்கு இருந்துகிட்டே இருக்கிறது, கால் சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள் இருக்கிறது, இதெல்லாமே வந்து ரூட் சக்ரா இம்பேலன்ஸ்டாக இருந்தால் ஒரு பர்சன் ஃபேஸ் பண்ணிகிட்டு இருப்பாங்க. ஸோ இந்த சக்ரா பேலன்ஸ் பண்ணுறப்போ நமக்கு இந்த பிரச்சனைகள்லேருந்து ஒரு கிளாரிட்டி கிடைக்க ஆரம்பிக்கும். இதுதான் ரூட் சக்ராவோட ஹீலிங் செஷன். இதுக்கு மேலே வந்து இந்த செஷனில் உங்களுக்கு பண வரவுக்கு உண்டான காயின் ஹீலிங் செஷன் இருக்குது. இதுக்கு முன்னாடி அட்டன் பண்ணவங்க திருப்பி அட்டன் பண்ணுறப்போ நீங்கள் முன்னாடி என்ன காயின் ஹீலிங் செஷனுக்கு வச்சுருந்தீங்களோ அதே காயினையே கொண்டுட்டு வாங்க. ஸோ அதே காயின் தான் நம்ம ஹீலிங் பண்ணுவோம். அதுக்கப்புறம் வாட்டர் ஹீலிங் செஷன் இருக்குது. இன்னும் நிறைய ஹீலிங் எனர்ஜியை வந்து நீங்கள் இந்த செஷன்லேயே உங்களால் ரொம்ப அழகாக சென்ஸ் பண்ண முடியும். ஸோ நீங்கள் எங்கேருந்து வேணாலும் ஜாயின் பண்ணிக்கலாம். அதுக்கு மேலே இந்த ஹீலிங் செஷனுக்கு நீங்கள் ஜாயின் பண்ணுறதுக்கு 111 ருபீஸ் வந்து பே பண்ணி ஜாயின் பண்ணுவீங்க. இது வந்து ஒரு எனர்ஜி எக்ஸ்சேஞ்ச். இந்த 111 ருபீஸ் வந்து பௌர்ணமி அன்னைக்கே நிறைய பக்கங்களுக்கு நம்மளோட அன்னதானங்கள் போயிட்டுருக்கு. நீங்கள் கொடுக்குற ஒவ்வொரு ரூபாயும், அந்த 111 ரூபாயும் வந்து நிறைய பக்கங்கள் அன்னதானங்களுக்கு போயிட்டுருக்கு. ஸோ அது நீங்கள் தெரிஞ்சோ தெரியாமலோ நீங்கள் ஒரு நல்ல ஒரு எனர்ஜியை வந்து இது மூலியமாக நீங்கள் ரிசீவ் பண்ண தான் போகிறீங்க. திருவண்ணாமலையில் நம்மளோட அன்னதானம் வந்து மார்னிங்லேருந்தே நம்ம பண்ணிட்டு தான் இருக்கோம். ஸோ நீங்கள் வந்து யார் வேணாலும் ஜாயின் பண்ணிக்கலாம். டிஸ்கிரிப்ஷன்லேயே லிங்க் இருக்குது. இல்லை டிஸ்கிரிப்ஷனில் உங்களால் ஜாயின் பண்ண முடியலன்னா நீங்கள் வந்து ஸ்க்ரீனில் இருக்க இந்த நம்பரை காண்டாக்ட் பண்ணியும் ஜாயின் பண்ணிக்கலாம். தேங்க்யூ.